அனைவருக்கும் வணக்கம். க்ரூடா இல்லை 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா May 24, டைம் பார்த்திங்கன்னா ஒரு 12:00 முன்னாடி வந்து பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு செல் கால் வந்து ஷோ ஆகுது. இந்த செல் கால் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 8509 வந்துச்சு. ஒன்ஸ் 8500 பிரேக் அவுட் ஆனோன்னு நல்ல ஒரு டவுன் சைடில் இறங்கியிருக்கு. அதுக்கடுத்து செல் கால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆச்சு. ஆனால் டைம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு 1:00 ஆயிடுச்சு. ஸோ முதல் ஒரு 1 hour மேலே கழிச்சு தான் நமக்கு மார்க்கெட்டினுடைய மொமெண்டமே வந்து சேஞ்ச் ஆகுது. ஏன் நம்ம இது வந்து ஒரு 12 PM அப்புறம் அப்படின்றத பார்க்குறோம் அப்படின்னா, மார்னிங் மார்க்கெட் வந்து சம்டைம்ஸ் வாலடைல் ஸ்டார்ட் ஆக, வால்யூம் ஸ்டார்ட் ஆக, மூமெண்ட்டே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதே நமக்கு ஈக்குவிட்டி பார்த்திங்கன்னா ஓப்பனிங் மொமெண்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் 9:15. கமாடிட்டிக்கு மட்டும், ஸோ இது ஒரு குளோபல் மார்க்கெட்டுன்றனால மூவ்மெண்ட் வாலடைல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகுது. இந்தியாலையும் பெரிய லெவலில் ட்ரேடிங் பண்ணுறவங்களும் ஈக்குவிட்டியில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1:00 போல் நமக்கு ஒரு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. பைக்கால் பார்த்திங்கனாலும் கரெக்டாக 8489, அதாவது நமக்கு ப்ரீவியஸாக வந்த செல் கால் பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் டவுன். 8500 அப்புறம் நல்லாவே இறங்குச்சு. ஒரு 8450 ரேஞ்ச் வரைக்கும் டவுனில் போச்சுன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் ரெக்கவரி, ஸ்லோவான ரெக்கவரி தான், கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்ததில் இப்போ நமக்கு ஒரு பைக்கால் ஜெனரேட் ஆயிருக்கு. இந்த சார்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அதுவே கேண்டிஸ்டிக் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். நம்மளுடைய வேலை இதில் வர கால்ஸை பார்த்து ட்ரேடிங்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பை கால் பார்த்தீங்கன்னா 8489, மேலே இருக்க க்ரீன் கலர் லைன்ஸ் தான் டார்கெட் லைன், கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன். இதில் ஃபஸ்ட் டார்கெட் வந்து 8510 இருக்குது, செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 8531. ஸோ ஃபஸ்ட் டார்கெட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 22 points கிட்டக்கு இருக்குது. இந்த 22 point பிரேக் அவுட் காண்டி வெயிட் பண்ணி பார்க்குறோம். ஒரு 25 minutes கழிச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 130 கிட்டக்க நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் வந்து கொடுக்குது. அதுக்கப்புறமும் கண்டினியூஸ் பையிங் மொமெண்டம், அதில் செகண்ட் டார்கெட்டும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், டெய்லி இந்த மாதிரி ஜஸ்ட் வீடியோ பார்க்குற மாதிரி இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க, அதில் வர கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.